வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் கோளர் பலிகையத்தோட இரண்டாவது பாடல் பாடப்போகிறேன். என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறியழை யுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடேழு பதினெட்டோடாறு உடனாய நாள்களமை நாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கோளறு பதிகம் இரண்டாவது பாடலோட விளக்கம். திருமாலோட வாம்பனம் கூர்மம் வரக அவதாரத்தோட ஆணவத்தை அடக்கி சிவபெருமான் வந்து அதோட எலும்பு கொம்பு ஆமையோட ஓட்டையும் கழுத்தில் அணிஞ்சிருக்காங்க. பார்வதியோட ஒரு எருதில் உக்காந்து ஊமத்த மலர்களையும் கங்கையையும் தலையில் சூடியிருக்காங்க. இந்த ஊமத்த மலர்கள் வந்து ரொம்ப அழகாக சேர்க்கும். இதெல்லாம் சூடி என்னோட மனசை கவர்ந்துட்டாங்க. ஒன்பதாவது நட்சத்திரமான ஆயில்யம், பத்தாவது நட்சத்திரமான வந்து மகம், அப்புறம் வந்து பதினாறாவது நட்சத்திரமான விசாகம், பதினெட்டாவது நட்சத்திரமான கேட்டை, ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை. இந்த நட்சத்திரங்கள் வரனால நம்ம வந்து வெளியில் போனால் நமக்கு தீங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட இறைவனை நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த பாட்டை நீங்கள் பாடிங்கன்னா அந்த நாள் அன்றைக்கு நீங்கள் வெளியில் போனால் கூட உங்களுக்கு ஆபத்து ஏற்படாது, நன்மை தான் ஏற்படும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.